ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸருடைய ஒரு மிகவும் ஒரு அடிப்படையான ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் பணத்தை வைத்து பணம் பண்ணணும், பணம் வந்து நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லோருடைய லைஃப்லையும் என்ன ஆகுதுன்னா, பணத்துக்காகவே வேலை பார்க்குற மாதிரியே வந்துடுது, சரிங்களா? அப்போ இது மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பணம் வந்து நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வந்து சேமித்து அதை வந்து சரியான ஒரு முதலீடு செய்து அதன் மூலமாக நம்ம வந்து ரெகுலரான வருமானத்தை பார்க்கணும், சரிங்களா? பணத்தை வந்து நம்ம வந்து சேமிப்பதுக்கும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து வெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நாம் வந்து எப்படி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி நம்மளும் ரொம்பவே படித்து பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பணம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெல்த்தியான ஒரு வாழ்வை வாழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப படிச்சிருக்கணும், ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நம்ம அவசியமே இல்லை. பர்சனல் ஃபினான்ஸினுடைய இந்த ஒரு ரூல் நமக்கு வந்து தெரிந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு பிற்காலங்களில் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் ஒரு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ட்ங்கிற நிலையையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அடையலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, பே யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கான பணத்தை வந்து முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் லைக் வந்து ஒரு டாக்டர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் அட்வைசர், பிளானர், இந்த மாதிரி யாராக கூட இருக்கலாம். அவங்க ஏர்ன் பண்ணுற மணியில் அவங்களுக்கான மணியை வந்து முதல்ல எடுக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு லைக் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 10% மணியை இவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதாவது சேலரி கிரெடிட் ஆன உடனே வந்து என்ன பண்ணணும், ஒரு 10% மணி, அதாவது 50,000 ரூபாய்க்கு ஒரு 5,000 ரூபாயை மேனிக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எடுத்து நம்மளுடைய செப்பரேட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற ஒரு 45, அதாவது 45,000 ரூபாய், இதை 45,000 ரூபாயிலிருந்து மற்றபடி நமக்குள்ள நீட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பழக்கத்தை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியாச்சுனாலே நம்மளை சார்ந்து இருக்கிற அந்த மணி பிரச்சனையை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிற இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்து நமக்கே தெரியாமல் ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிசிப்ளினாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெண்டாவது, நமக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிரும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முதலீட்டில் வந்து ஒரு ஒழுக்கம், அதாவது ஒரு டிசிப்ளினை நம்ம நான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், எப்படி வந்து ஒரு நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா தனி மனித ஒழுக்கம் எவ்வளோக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டோ, அதேமாதிரி முதலீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ஒரு வெல்த்தியான வாழ்வை வந்து வாழலாம் பிற்காலங்களில். ரெண்டாவது, இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து நீங்கள் உங்கள் வருமானத்திலிருந்து முதல் பங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து மணி ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும், நம்மளுடைய சேவிங்ஸும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரோ ஆகும். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பணத்தை சேர்க்கறதுக்கும் வெல்த்தியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை.
இந்த ஒரு அடிப்படையான ரூல் தெரிஞ்சால் போதும், சரிங்களா? எப்படி வந்து பர்சனல் ஃபினான்ஸில் வந்து பணத்தை உருவாக்குறதும் பணத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதும் இரண்டு கண்கள் போன்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த நம்ம வந்து இந்த ஒரு ரூலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா செல்வந்தர்கள் வந்து செல்வந்தர்களாகவே இருப்பாங்க, வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெல்த்தை வந்து வேகமாக க்ரியேட் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஒரு ரூல் அடிப்படையான ரூல் மட்டும் தெரியல அப்படின்னாச்சுன்னா அதாவது செல்வந்தர்களுடைய பசங்க வந்து ஒரு ஏழ்மையான நிலைக்கும் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்போம். ரெண்டாவது வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த ஒரு ரூலை வந்து நம்ம வந்து கற்றுக்கல அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து காலம் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்துக்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் நாமளும் நம்ம லைஃப்பில் இந்த ஒரு அடிப்படையான ரூலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கார்பஸ் ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, 50,000 சம்பாதிக்கிறாங்க, 5,000 வந்து சேவிங் அக்கௌண்ட் மூவ் பண்ணுறாங்கன்னா சுமார் ஒரு வருடங்களுக்கு பிறகு அந்த சேவிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் முதலீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து வெல்த்தியான ஒரு வாழ்வு நோக்கி பயணித்து கொண்டே இருப்போம், சரிங்களா? இந்த வீடியோவில் இதை தான் சொல்ல வரேன். பே யுவர் செல் ஃபஸ்ட்டு, உங்களுக்கான பங்கை நீங்கள் வந்து முதல்ல எடுத்துக்க பழகணும். இந்த ஒரு பழக்கம் வந்து உங்கள் ஹேபிட்டாக மாறணும், இந்த ஹேபிட் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மணி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய மணி பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஃபியூச்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.